வெல்கம் பேக் டு அவுட் ஆஃப் சிலபஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம கிராஸ் பண்ணி போகிற விஷயங்கள் தான். ஆனால் அது ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கு அதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெயினில் பின்னாடி பெட்டிக்கு கடைசியில் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது ஏன் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டில் மஞ்சள் கலர் கோடு, வெள்ளை கலர் கோடுலாம் போட்டிருப்பாங்க, அது ஏன்னு தெரியாது. ட்ரெயின் ஏறி நம்ம அந்த ட்ரெயின் நம்பரை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு பெட்டிலையும் தனித்தனியாக நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பர் ஏன் நமக்கு தெரியாது. புதுசாக போகிறவங்க வந்து அதுதான் ட்ரெயின் நம்பராக நினச்சி குழம்பு கூட செய்வோம், அது ஏன் போட்டிருக்காங்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்குலாம் பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோலாம் உங்களுக்கு காட்டும். ட்ரெயினில் ஏன் எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்கன்னா, சிம்பிளான விஷயம், அதுதான் கடைசி பெட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பகல் டைமில் போகும்போது அந்த எக்ஸ் மார்க் கிளியராக தெரியும், இதே நைட்டு போகும்போது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸுக்கு கீழேயே ரெட் கலர் லைட் இருக்கும், அந்த லைட்டை பிளிங்க் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதை வச்சு புரிஞ்சுப்பாங்க அதுதான் கடைசி பெட்டின்னு. இந்த மார்க்லாம் இருந்தால் தான் கடைசி பெட்டின்னு தெரியுமா, ட்ரெயினை பார்த்தாலே தெரியுமே எது கடைசி பெட்டி, கடைசியில் இருக்க தான் கடைசி பெட்டின்னு தெரியுமே அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். இந்த எக்ஸ் சிம்பிள் வந்து ஆக்சுவலி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இது இருந்தால் நம்ம ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். இது இருக்கனால எப்போ ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும், ட்ரெயின் பின்னாடி அந்த மோதிக்க போதே எல்லாம் சிக்னல் கொடுக்குறத வச்சு தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ட்ரெயின் கிளம்பும் போது ஃபஸ்ட்டு பெட்டிலேருந்து கடைசி பெட்டி அந்த எக்ஸ் போட்ட பெட்டி வரைக்கும் இருக்கும். அது ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனாக கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதில் எக்ஸுன்ற போட்ட பெட்டி வரைக்கும் இருக்குதா அப்படின்னு. அதையே அவங்க செக் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இடையில திடீர்னு அந்த ட்ரெயின்லேருந்து கடைசி ரெண்டு மூணு பெட்டி மட்டும் தெரியாமல் கலண்டுருச்சுன்னா, அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு கூட தெரியாது பின்னாடி பெட்டி கலண்டது, தெரிய வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த பெட்டி என்ன ஆகும், ரெண்டு ஸ்டேஷனுக்கும் நடுவுலேயே நின்றோம். அந்த ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் போய் நிற்கும்போது அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இந்த ட்ரெயினில் வர வழி என்னமோ ஆகிருக்கு, கடைசி பெட்டியை காணோம். ஸோ போன ஸ்டேஷனுக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கு இடையில எங்கேயோ பெட்டி நிற்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முந்தின ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, வர வழியில் ஏதோ பெட்டி வந்து கலண்டு ஏதோ ஒரு இடத்துல நிற்குது, ஸோ வேறு ட்ரெயினை அலோவ் பண்ணாதீங்க அந்த ட்ராக்ல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டாங்கன்னா அடுத்த ட்ரெயின் வந்து தெரியாமல் அந்த பெட்டியில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸும் அந்த லைட் பிளிங்க் பண்ணுற விஷயமும் இருக்குது. ட்ரெயினுக்கு தனித்தனியாக நம்பர் இருக்க மாதிரி பெட்டிக்கும் தனித்தனியாக நம்பர் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பெட்டியில் போட்டிருக்க அந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா, அதில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் அந்த பெட்டி எந்த வருஷத்தில் செய்யப்பட்டது அப்படின்ற அந்த வருஷத்தை குறிக்குது. பேலன்ஸ் இருக்க நம்பர் வந்து அந்த வருஷத்தில் எத்தனாவதாக செய்யப்பட்டுச்சு அந்த பெட்டி அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி அந்த நம்பருக்கு பக்கத்தில் எஸ்ஆர்னு போட்டிருக்கோம். இந்தியாவில் ரயில்வேஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஜோன் ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 16 ஜோன் இந்தியாவில் இருக்குது, அதில் ஒரு ஜோன் தான் நம்ம யூஸ் பண்ணுற சதர்ன் ரயில்வேஸ், சவுத் சைடு இருக்கனால அது சதர்ன் ரயில்வேஸ். அந்த எஸ்ஆர்ன்றது குறிக்கிறது வந்து சதர்ன் ரயில்வேஸை தான் குறிக்குது. வேறு எங்கேயாவது ஜோனில் இருக்க ட்ரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே எழுத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெயினில் ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டில் மேலே கோடு கோடாக போட்டிருப்பாங்க, வெள்ளை கலரில் இல்லை மஞ்சள் கலரில், வெள்ளை கலரில் இல்லை மஞ்சள் கலரில் போட்டிருந்தாங்கன்னா அதில் அர்த்தம் என்னென்னா, அது ஜென்ரல் கோச் அன்ரிசர்வேஷன் அர்த்தம். இதே ரெட் கலர் இல்லை ப்ளூ கலர் போட்டிருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான கோச்னு அர்த்தம். இதே க்ரீன் கலர் போட்டிருந்தாங்கன்னா பெண்களுக்குன்னு பெண்களுக்காகன்னு அர்த்தம். க்ரீன் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்ப்ரெஸில் இருக்காது, லோக்கல் ட்ரெயினில் இருக்கும். ஓ, இதே மாதிரி நிறைய கலர் இருக்குது, நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.